பிரதமர் மோடியின் பேச்சு ஏற்புடையது அல்ல என எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது கருத்தை வெளியிட்டிருக்கிறார். ராஜஸ்தானில் பிரதமர் மோடி பேசியதை பல்வேறு கட்சித் தலைவர்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். பிரதமர் பேச்சு வெறுப்பு பேச்சு என பல்வேறு தலைவர்களும் தற்போது கருத்துக்களை பதிவிட்டு வரும் சூழலில், தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் பிரதமர் மோடியின் பேச்சு ஏற்புடையது அல்ல என தெரிவித்திருக்கிறார். வாக்கு வங்கி அரசியலுக்காக நாட்டின் உயர் பதவியில் உள்ள பிரதமர் சர்ச்சைக்குரிய கருத்தை வெளிப்படுத்துவது இந்திய இறையாண்மைக்கு உகந்தது அல்ல எனவும் அவர் கருத்தை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக தற்போது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருந்தாலும் அதில் கண்டனம் என்ற வார்த்தை இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்லாமிய மக்கள் குறித்து பிரதமர் மோடி பேசியது ஏற்புடையது அல்ல என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். வாக்கு வங்கி அரசியலுக்காக நாட்டின் உயர் பதவியில் உள்ள பிரதமர் சர்ச்சைக்குரிய கருத்தை வெளிப்படுத்துவது இந்திய இறையாண்மைக்கு உகந்தது அல்ல எனவும் தெரிவித்திருக்கிறார். உயர் பதவியில் உள்ளவர்கள் இதுபோன்ற கருத்துக்களை தவிர்ப்பது நாட்டின் நலன் மத நலனத்திற்கும் நல்லது எனவும் எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கை வாயிலாக தற்போது தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் கண்டனம் என்ற வார்த்தை இல்லாமல் தற்போது அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மக்கள் குறித்து பிரதமர் மோடி பேசியது ஏற்புடையது அல்ல என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். வாக்கு வங்கி அரசியலுக்காக நாட்டின் உயர் பதவியில் உள்ள பிரதமர் சர்ச்சைக்குரிய கருத்தை வெளிப்படுத்துவது இந்திய இறையாண்மைக்கு உகந்தது அல்ல எனவும் தெரிவித்திருக்கிறார். உயர் பதவியில் உள்ளவர்கள் இதுபோன்ற கருத்துக்களை தவிர்ப்பது நாட்டின் நலனுக்கு நல்லது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் கண்டனம் என்ற வார்த்தை இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்லாமிய மக்கள் குறித்து பிரதமர் மோடி பேசியது ஏற்புடையது அல்ல என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். வாக்கு வங்கி அரசியலுக்காக நாட்டின் உயர் பதவியில் உள்ள பிரதமர் சர்ச்சைக்குரிய கருத்தை வெளிப்படுத்துவது இந்திய இறையாண்மைக்கு உகந்தது அல்ல எனவும் அந்த அறிக்கை வாயிலாக அவர் தெரிவித்திருக்கிறார். இதுபற்றி விரிவான தகவல்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சண்முகப்பிரியன். சண்முகப்பிரியன், பிரதமர் மோடி பேச்சு குறித்து எடப்பாடி பழனிசாமி என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காரு, அந்த அறிக்கையில என்ன குறிப்பிட்டிருக்கு? மக்களவை தேர்தல் என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் சமீபத்தில் ராஜஸ்தானில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி சிறுபான்மையினர்கள் குறித்து மிக சர்ச்சையான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பெரும்பான்மை சமூகத்தினுடைய கோபங்களை சிறுபான்மையினர் சமுதாயத்தின் மீது திருப்புவது போன்ற அவருடைய கருத்துக்கள் அமைந்திருப்பதாகவும், சர்ச்சை உண்மைக்கு புறம்பான தகவல்களாக இருப்பதாகவும், பிரதான கட்சிகள் நாடு முழுவதும் அதற்கு கண்டனங்கள் தெரிவித்து வரக்கூடிய சூழலில் தற்போது அதிமுக சார்பிலிருந்து இந்த விவகாரம் தொடர்பான அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி அவருடைய பேச்சை கண்டித்து அனைத்து கட்சிகளும் அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய சூழலில் கண்டனம் தெறிவிக்கப்படாமல் ஒரு பேரளவிலான அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருப்பதாக தற்போது விமர்சனம் எழுந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவருடைய அறிக்கையை பொறுத்தவரையில் நரேந்திர மோடி அவர்கள் ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது இஸ்லாமிய மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடாகும், வாக்கு வங்கி அரசியலுக்காக அரசியல் கட்சி தலைவர்களும் நாட்டின் உயர் ஆட்சி பதவியில் உள்ள பிரதமரும் இது போன்ற சர்ச்சைக்குரிய கருத்தை வெளிப்படுத்துவது இந்திய இறையாண்மைக்கு உகந்ததல்ல என எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இஸ்லாமிய மக்களுடைய மனது புண்படும்படி இது போன்ற கருத்துக்களை தெரிவிப்பது ஏற்புடையதல்ல எனவும், அரசியல் கட்சி தலைவர்களும் ஆட்சி அதிகாரத்தில் உயர் பதவியில் உள்ளவர்களும் இது போன்ற கருத்துக்களை தவிர்ப்பது நாட்டின் நலனுக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் நல்லது என எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அரசியல் கட்சி தலைவர்களின் இது போன்ற சர்ச்சை கருத்துக்களால் சிறுபான்மையின மக்கள் மனதில் அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும், மத உணர்வுகளை தூண்டும் விதமாகவும் அமைந்திருக்கிறது எனவும், தேர்தல் பிரச்சாரத்திற்காக கண்ணியம் தவறிய இது போன்ற சுவேச கருத்துக்களை யார் பேசினாலும் அது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதாகும் எனவும், நாட்டின் நலனுக்காக இது போன்ற கருத்துக்கள் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் பிரதமருடைய இந்த இது போன்ற பேச்சுகளை இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன, கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகளின் தலைவர்களும் கூட இந்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டில் அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் கண்டனம் என்ற வார்த்தையை குறிப்பிடாமல் தேர்தலுக்காக இது போன்ற துவேச கருத்துக்களை பயன்படுத்துவது தவிர்க்கப்பட வேண்டும் என்ற அளவில் மட்டும் அவர் அறிக்கை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக பாஜக கூட்டணி என்பது இந்த மக்களவை கூட்டணியில் தேர்தலில் பிளவை சந்தித்திருக்கின்றன. இந்த மக்களவை தேர்தலை பொறுத்தவரையில் அதிமுக தனியாகவும் பாஜக தனியாகவும் தமிழ்நாட்டில் களம் கண்டிருக்கின்றன. இருந்த போதிலும் கூட்டணியிலிருந்து விலகிய பின்னரும் கூட பாஜக உடைய மிக சர்ச்சையான கருத்துக்களை
கண்டனம் தெரிவிக்கப்படாமல் பேச்சு என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை குறிப்பிட்டு மட்டும் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. சண்முகப்பிரியன், வாக்கு வங்கி அரசியலுக்காக தரம் தாழ்ந்து பிரதமர் மோடி பேசி வருகிறார் என எதிர்க்கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் பிரதமர் மோடியின் பேச்சு குறித்தும் டெல்லியில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் சார்பாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும். இந்த நிலையில பாஜக தரப்பில் இருந்து இதற்கு விளக்கம் ஏதாவது கொடுக்கப்பட்டதா அவருடைய பேச்சு குறித்து? பிரதமருடைய பேச்சு தொடர்பாக பல்வேறு கட்சிகளும் எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் இந்த வெறுப்பு பேச்சுக்கு எதிரான நடவடிக்கையை உடனடியாக முன்னெடுக்க வேண்டும் என முக்கிய தலைவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பிரதமருடைய பேச்சுக்கு எதிராக வழக்கும் கூட தொடரப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு சூழலில் பிரதமருடைய இந்த பேச்சு குறித்து எந்த ஒரு விளக்கமும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இருந்து தற்போது வரை கொடுக்கப்படவில்லை என்பது கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இது போன்ற ஒரு சூழலில் தற்போது அதிமுக சார்பிலிருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், சிறுபான்மையினர் மக்கள் மனதில் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் மத உணர்வுகளை தூண்டும் விதமாகவும் பிரதமருடைய பேச்சு என்பது அமைந்திருக்கிறது எனவும், தேர்தல் பிரச்சாரத்திற்காக கண்ணியம் தவறிய இது போன்ற மத துவேச கருத்துக்களை யார் பேசினாலும் அது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதாகும் எனவும், நாட்டின் நலனுக்காக இது போன்ற கருத்துக்கள் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் தற்போது அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரதமர் அவருடைய பேச்சு என்பது அனைத்து தரப்பினரிடையே மிக கடுமையான கண்டனங்களை பெற்று வரக்கூடிய இந்த சூழலில் கண்டனம் தெரிவிக்கப்படாமல் இது போன்ற பேச்சுகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்ற அளவில் மட்டும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். மேலும் இது போன்ற சர்ச்சை கருத்துக்கள் குறித்து பாஜக தரப்பிலிருந்து எந்த ஒரு விளக்கமும் இதுவரை கொடுக்கப்படவில்லை என்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. சண்முகப்பிரியன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.